Hello students, next inverse Fourier transform. ஒரு கொடுத்துருக்க சிக்னலுக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முன்னாடியே பார்த்துருப்போம் வேறு சம்மில். இதில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராப்பர்ட்டினா அவங்களே கொடுத்துருக்காங்க, கன்வொல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. கன்வொல்யூஷன் ப்ராப்பர்ட்டினாலே நம்ம எப்போதுமே ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா கொடுத்துருக்காங்கன்னா அதில் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்னு ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சிக்கணும். ஹெச் ஆஃப் ஜே ஒமேகான்னு கொடுத்தாங்கன்னா ஹெச் ஒன் ஹெச் டூன்னு ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து எப்படி இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா ஆக்சுவலாக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருப்பாங்க. இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறதுனால எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா கொடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸ் ஆஃப் டிக்கு நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா தான் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா வரும். இப்போ இவங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மே இங்கே கொடுத்துட்டாங்க, அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஆஃப் டியில் எழுதுவீங்க, புரியுதா? அதுதான் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபோரியர் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்குறது எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. ஸோ இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டியில் ஆன்சர் எழுதணும். ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இப்போது இங்கே எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா கொடுத்துருக்காங்க, இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். 1/5 j ω ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கனால அந்த டேர்மை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், 1/5 j ω × 1/5 j ω பிரிச்சுக்கிறோம். ஸோ இதை எக்ஸ் ஒன் ஆஃப் ஜே ஒமேகா, இது எக்ஸ் டூ ஆஃப் ஜே ஒமேகான்னு ரெண்டு டேர்மாக பிரிச்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு ஒரு டேர்மாக கண்டுபிடிக்கும். இப்போ எக்ஸ் ஒன் ஆஃப் டி அதுக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா 1/5 j ω இந்த கொடுத்துருக்க கொஸ்டின். இதுக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன வரும்னா, நார்மலாக e−18 × u(t)க்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1/j ω+a. இந்த ஏ இருக்கிறது தான் இந்த e பவரில் வரும். ஓகேங்களா? அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம், e−5t, ஏன்னா இங்கே ஏ இருக்கிற இடத்துல 5 இருக்குது. ஸோ e−5t × u(t). ஓகேவா? அதுமாரி x2க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா e−5t × u(t)னு வரும். இப்போ டைம் கன்வொல்யூஷன் ப்ராப்பர்ட்டி, கன்வொல்யூஷன் ப்ராப்பர்ட்டினா ரெண்டு டேர்மு, x1 of t = x1 of t, கன்வொல்யூஷன் இந்த ஸ்டார் தான் கன்வொல்யூஷன் சிம்பிள், கன்வொல்யூஷன் x2 of t = −∞ to ∞ x1 of tau × x2 of t − tau × d tau. எப்போதுமே கன்வொல்யூஷன் ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் டேர்மில் தான் இந்த ஷிஃப்டிங் இருக்கும், இந்த டிலே இருக்கும். ஓகேவா? இது வந்து கன்வொல்யூஷன் ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபஸ்ட் லைன். இப்போது எக்ஸ் ஒன் ஆஃப் டவு இதில் ஃபஸ்ட் வேல்யூவும் எக்ஸ் டூ ஆஃப் டவுவில் செகண்ட் வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ லிமிட் பார்த்திங்கன்னா இங்கே u(t) இருக்குது. u(t) எப்போதுமே கிரேட்டர் தென் பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். ஸோ ஜீரோலேருந்து டி மைனஸ் வேல்யூவில் வரவே வராது. ஸோ இந்த மைனஸ் இன் வேல்யூஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், 0 to t போட்டுட்டோம். அப்புறம் e−5 டவு, e−5t to e−5 டவு, இங்கே டவ்வை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த டி வந்து கான்ஸ்டன்ட், அதை e−5t வெளில எடுத்துட்டோம். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா டி டவு மட்டும் இருக்கும். இது இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ டவு × 0 to டவு லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் t − 0. ஸோ t × e−5 of t, இது எப்போனா ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் வேல்யூஸ், ஏன்னா லிமிட் வந்து நம்ம 0 to t வச்சுருக்கோம். ஸோ ஆன்சர்லேயும் u(t)யை போட மறந்துடக்கூடாது, t × e−5t × u(t). இதுதான் எக்ஸ் ஆஃப் டி இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். தேங்க்யூ.